ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குறும்பு பையன் பேசுகிறேன். இப்போ இந்த மணி 12. ரெண்டு காதலர்கள் ஒன்றாக சங்கமிக்கிற நேரம் இது. யார் அந்த காதலர்கள்னு கேட்குறீங்களா? அவங்க உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவங்க தான். இன்னும் சொல்லப்போனால் டெய்லியும் நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. என்ன, உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? சரி, நானே அவங்க யாருன்னு சொல்கிறேன். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, கடிகாரத்தில் இருக்க சின்ன முழு பெரியவங்க தான். அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச காதல் ஜோடிக்கு ரொம்ப அழகான அற்புதமான காதல் ஜோடினா இவங்கள தான் சொல்லுவேன். என்ன ஒரு பொருத்தமான ஜோடி தெரியுமாங்க? நீங்களும் 12 மணிக்கு கடிகாரத்தை போய் பாருங்க. அதில் ரெண்டு மூணும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறத பார்க்கும்போதே ஏதோ ஒரு இனம் புரியாத அலை வந்து நம்மளை தாக்கும். அதை பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த அழகை வெறும் கண்களால் பார்க்கவே முடியாது. காதலோடு கலந்த கண்களால் மட்டும்தான் பார்த்து ரசிக்க முடியும். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ரசனை வேணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 12 மணி காதலோட அழகை ரசிக்க ஒரு ரசனை வேணும். அந்த 2-3 தாங்க ஒன்று சேர்ந்ததை நினச்சி எவ்வளோ அழகாக சந்தோஷம் துள்ளி குதிக்க தெரியுமா? என்ன ஒரு சந்தோஷம் அந்த 2 முள்ளுக்கும். அப்பப்பா அதை பார்க்கவே பேரானந்தமாக இருக்கும். அந்த 2 முள்ளும் தங்கள் காதல் வெற்றி பெற்றுச்சுன்னு மகிழ்ச்சியில் ஒருத்தரை ஒருத்தர் குஞ்சி கொள்ளுற அழகையும், செல்லம்மா சண்டை போட்டு கொள்ளுற அழகையும், பின்ன சமாதானம் ஆகிற அழகையும் பார்க்க தனியாக ஒரு கண்ணே வேணும். என்னதான் 2 முள்ளும் தங்கள் காதல் ஜெயிச்சிடுச்சேன்னு சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 முள்ளும் பிரிஞ்சு போயிடும். காதலோட உற்று பார்த்தாதான் அந்த 2 முள்ளோட சோகம் உங்களுக்கு புரியும். அது உங்கள் மனசுலையும் ஒரு சின்ன தாக்கத்தை உருவாக்கும். அந்த 2 முள்ளும் பிரிஞ்சு போனாலும் தன்னுடைய கடமையிலிருந்து பின்வாங்காது, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடுவோனும் ஓடி கடைசியில் திரும்பியும் தான் காதலன் காதலியோட வந்து சேரும். திரும்பவும் அதே பஞ்சல்கள், திரும்பவும் அதே செல்ல சண்டைகள், திரும்பவும் அதே சந்தோஷங்கள், கடைசியில் திரும்பவும் அதே மாதிரி பிரிஞ்சு போயிடும். என்னதான் பிரிஞ்சு போனாலும் சரி, இல்லை சேர்ந்திருந்தாலும் சரி, தன்னுடைய கடமையிலிருந்து மட்டும் 2 முள்ளும் பின்வாங்கவே வாங்காது. ஓடும் ஓடும் ஓடிக்கேட்டு அந்த கடிகாரத்தையே சுற்றி வரும். அப்படி தன்னுடைய சந்தோஷத்துலேயும் சரி சோகத்துலேயும் சரி தன்னுடைய கடமையை மறக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த கடிகாரம் எல்லா இடத்துலையும் உயர்ந்த இடத்துல இருக்குது. அந்த கடிகாரத்தில் உள்ள மக்களுக்கு எவ்வளவோ சோகங்கள், எவ்வளவோ இன்பங்கள் எல்லாத்தையும் மீறி அது எப்படி தான் வாழ்க்கையில் தன்னுடைய கடமையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடமை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்கே இருக்கிற பலருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், இந்த கடவுள் நம்மளுக்கு மட்டும் ஏனோ ஒரு நொடி சந்தோஷத்தை தந்துட்டு பல மணி நேரம் சோகத்தை தாராரே அப்படின்னு. அதை நினச்சி யாரும் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் சோகம் பல மணி நேரம் இருக்கலாம், ஆனால் அந்த பல மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு நொடி சந்தோஷம் இருக்குது. அந்த ஒரு நொடி சந்தோஷத்துக்காக ஓடுங்க. அந்த பல மணி நேர சோகத்தை கடந்து போங்க. சந்தோஷமும் சோகமும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைஞ்சி இருக்க தான் செய்யும். அந்த சந்தோஷத்தையும் சோகத்தையும் அந்த நேரத்தில் அனுபவிச்சுட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் வாழ்க்கையை நோக்கி, உங்களுடைய குறிக்கோளை நோக்கி ஓட ஆரம்பித்தா உங்கள் வாழ்க்கையில் உங்களோட வெற்றி கிடைக்கும். எப்படி அந்த கடிகார மக்கள் தங்களுடைய சோகத்தையும் சந்தோஷத்தையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய கடமையே கண்ணாக ஓடி வெற்றி பெற்றுச்சோ அதே மாதிரி நீங்களும் ஓடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குறிக்கோளை நோக்கி ஓடுங்க, உங்களுக்கும் அதே வெற்றி கிடைக்கும். சந்தோஷமோ சோகமோ எல்லாமே கொஞ்ச காலம்தான், ஆனால் நீங்கள் பெற்ற வெற்றி கடைசி வரைக்கும் உங்கள் பேரை காலத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, ஓடிக்கிட்டே இருங்க, வெற்றி தானாக உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் கடிகாரம் போல மேலோங்கி நிற்க என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குறும்பு பையன்.